ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹா சேனல் க்ரோ எங்கர் வித் மஹா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலே எப்படி வந்து ஒரு ஹேர் ஸ்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஹோம்மேட் ஹேர் ஸ்பா அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இந்த ஹேர் ஸ்பா வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்குனா, ரொம்ப ரஃப் ஹேராக இருக்குது எனக்கு, அதாவது ரொம்ப வந்து ட்ரையாக இருக்குது ஹேரு. நான் வந்து முடி நிறைய தடவை அயர்ன் பண்ணுவேன், ட்ரையர் யூஸ் பண்ணி தான் நான் வந்து என் முடியை காய வைப்பேன் அப்படிங்கிறவங்க யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுவேன், கர்லிங் பண்ணுவேன், அதனால என் முடி வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறவங்க பண்ணலாம். அது இல்லாமல் நான் வந்து ஹாஸ்டலில் இருக்கேன், எனக்கு வந்து இந்த ஹேர் பேக்லாம் போடவே முடியாது, இந்த இலத்தலை நெல்லிக்காய் செம்பருத்தி இலை இதெல்லாம் வந்து கிடைக்காது அப்படிங்கிறவங்க யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் வந்து ஒரு சிலருக்குலாம் ஸ்மெல்லே பிடிக்காது, இந்த மாதிரி நேச்சுரலான அம்லா செம்பருத்தி இலை மருதாணி இலை இதெல்லாம் வந்து நேச்சுரலான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போட்டால் அவங்க வந்து ஹேரில் வந்து அந்த ஸ்மெல் பிடிக்காதவங்க. சின்ன குழந்தைங்க வந்து பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி இலத்தலையெல்லாம் ஒழுகுறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி பீப்புளெலாம் வந்துட்டு இதை வந்து செலக்ட் பண்ணலாம், சூப்பராக இருக்கும், எந்த ஸ்மெல்லுமே இருக்காது. ஸோ இந்த ஹேர் ஸ்பா எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க வீடியோ. ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வச்சே பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கர்ட் எடுத்திருக்கேன், தயிர் இது வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன் நான். தயிர் வந்து பார்த்திங்கன்னா ஹேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏதாவது தலையில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது, டேண்ட்ரஃப் இருக்குது, அதாவது பொடுகு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சரி பண்ணிவிடும். இதில் வந்து விட்டமின் B5 அதிகமாக இருக்குது, விட்டமின் டியும் அதிகமாக இருக்குது. இது வந்து ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னே சொல்லலாம் தலைக்கு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு 4 ஸ்பூன் வந்து நான் கர்ட் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கோகோனட் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ஹாஸ்டலில் இருக்கவங்களுக்குங்கிறதுனால இந்த மாதிரி ரெடிமேட் பவுடராகவே கிடைக்கிது. இது வந்து 35 ருபீஸ் தான் வந்து 100 கிராம்ஸு. ஸோ இது மாதிரி ரெடிமேட் பவுடர் பாக்கெட்ஸே வந்து நீங்கள் ஹாஸ்டல் போகிறப்போ வாங்கிக்கலாம். நம்ம வீட்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி பவுடர் வாங்கி வச்சிட்டோம்னா நிறைய டைம் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இதில் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கோகோனட் மில்க் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ அது வந்து ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, டேமேஜான ஹேருக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது மெயினான ஒரு இன்க்ரீடியன்ட் என்னன்னா மயோனைஸ் எடுத்துருக்கேன். மயோனைஸ்னால் இந்த சாண்ட்விச்சில் பர்கர்லலாம் ஒயிட் கலரில் ஒரு சாஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் மயோனைஸ். வந்து ஹேர் ஸ்பாக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து அந்த டேமேஜ் ஆன ஹேரெல்லாம் வந்து, அதாவது அயர்ன் பண்ணியிருக்கிறதோ அந்த கர்லிங்கோ ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருப்போம்ல, ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம், ஹேர் டை போடுறவங்க கூட இந்த ஹேர் ஸ்பா வந்து பண்ணுங்கள். முடி வந்து ரொம்ப நல்லா வந்து ஷைனிங்காக நேச்சுரலாகவே வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த்தன் ஆகும் இந்த மயோனைஸ் வந்து நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் இந்த ஸ்பா பண்ணுறப்போ. இதையும் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது இல்லை அப்படின்னாக்கா இதுக்கு பதிலாக நீங்கள் எக்கு போட்டுக்கோங்க. நிறைய பேருக்கு எக்கு போடுறது பிடிக்காது, அதுக்காக தான் நான் வந்து இந்த மயோனைஸ் போட்டிருக்கேன். மயோனைஸில் எக்கோடு சேர்ந்து மயோனைஸும் இருக்குது, வித்தவுட் எக் மயோனைஸும் இருக்குது. எக்கோடு சேர்ந்து இருக்கிற மயோனைஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது வைட்டமின் இ, இது வந்து ஈவியான் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து. இதுவும் வந்து 2 எடுத்து அதை வந்து நான் ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறேன். வைட்டமின் இ ஆயில் வந்து ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஹேர் ஃபால் ஆகிறது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணும்னா வைட்டமின் இ ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபார் ஹேருக்கு. ஸோ வந்து நான் இன்றைக்கி 2 எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஹேர் வந்து லென்த் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் 4 கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 எடுத்து அதை கட் பண்ணி ஸ்க்வீஸ் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். அடுத்தது வந்து பாதாம் ஆயில், ஆல்மண்ட் ஆயில். ஆல்மண்ட் ஆயில் இல்லைன்னா நீங்கள் கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆல்மண்ட் ஆயிலில் வந்து இதே மாதிரி வைட்டமின் இ ஆயில் அதிகமாக இருக்குது, ஹேரை வந்து ரொம்ப நல்லா நரிஷ் பண்ணும். ஸோ வைட்டமின் இ ஆயில் வந்து, வைட்டமின் இ வந்து ஹேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, இப்போ தான் நான் சொன்னேன் நான். ஸோ அதுவும் வந்து ஆல்மண்ட் ஆயிலில் இருக்குது, நீங்கள் வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இன்னொரு ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுதான் வந்து ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்பாக்கு. ஸோ வந்து உங்கள் ஹேர் ட்ரையாக இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. மந்த்லி ஒன்ஸ் இதை போட்டாலே ரொம்ப ரொம்ப சூப்பரான வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதையும் நான் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து நல்லா கலந்துக்கோங்க. அந்த தயிரும் அந்த மயோனைஸும் வந்து நல்லாவே சேரணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த ஹேரில் வந்து அந்த ட்ரைனஸ் எல்லாமே போகும். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி வரும். ஸோ எங்கேயுமே தலையில் போட்டால் ஒழுகாது, எதுவுமே பண்ணாது. ரொம்ப நல்ல ஒரு சூப்பரான வந்து இன்ஸ்டண்ட்டாக தயாரிக்கக்கூடிய ஒரு ஹேர் ஸ்பாவோட மிக்சர் இப்போ வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது வந்து மிக்ஸ் பண்ணி கூல் பண்ணி வைக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை, டைரெக்டாக வந்து நம்ம வந்து ஹேரில் வந்துட்டு போட்டு மசாஜ். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஷவர் கேப் போட்டு நான் வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு வச்சுருக்கேன். மேக்ஸிமம் வந்து 1 ஹவர் வரைக்கும் வச்சுருக்கலாம். அப்புறம் நம்ம நார்மலான ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம்.
ஹேர் வாஷ் பண்ணுறப்ப மைல்டான ஷாம்பு ஏதாவது போட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே கண்டிஷனர் எதுவுமே போட தேவையில்லை. இந்த மாதிரி பண்ணுறப்ப வந்து மந்த்லி ஒன்ஸ் இந்த ஹேர் ஸ்பா பண்ணாலே நல்ல சில்கியான ஸ்மூத்தான ஷைனி ஹேர் வந்து கிடைக்கும். ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ளிட் ஹேண்ட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, கீழெல்லாம் வந்து முடி வந்து பிளந்து பிளந்து இருக்கிறது, டேமேஜ் ஆகிருக்கிறது, எல்லாமே வந்து இந்த ஹேர் ஸ்பா மூலமாக சரியாயிடும். சூப்பரான ஒரு ரிசல்ட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஹேர் ஸ்பா ஹேர் மாஸ்க் வீடியோஸ்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னாக்கா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வெரைட்டிஸான ஹோம் ரெமடிஸ் நம்ம ஹேருக்குனே வந்து ஒரு ஹேர் ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஒரு இது ஆட் பண்ணியிருக்கோம். அது கண்டிப்பாக எல்லோரும் போய் செக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய்.